தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு நடிகையாக இருக்கிறவங்க தான் நடிகை ஜோதிகா அவர்கள் கண்டிஷன் சிவகுமார் அவர்கள் போட்டிருக்கிறாரு குடும்பம் குழந்தையை மறந்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சில விஷயங்கள் வெளியாகி இருக்குது அது என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கொஞ்சம் காலமாகவே சூர்யா அவர்களுடைய வீட்டில் எதோ நடக்குது அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ சிவகுமார் அவர்கள் சொன்னதாக சில விஷயங்களை வந்து பேசி வந்துட்டு அது என்னவாக இருக்கும் எதற்காக அவர் எப்படி சொன்னார் எந்த சூழ்நிலையில் இது பேசப்பட்டது அப்படின்றத வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை ஜோதிகா சினிமா குடும்பம் குறித்த பல தகவலாக பகிர்ந்திருக்காங்க தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகைகளில் ஒருவராக வளம் வருபவர் ஜோதிகா விஜய் அஜித் கமலஹாசன் ரஜினி அப்படின்னு டாப் ஹீரோக்களோட தொடர் வெற்றி திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து நடிகர் சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க திருமணத்துக்கு பிறகு திரைப்படங்கள் நடிக்காமல் இருந்து வந்த ஜோதிகா இரண்டாயிரத்தி பதினைந்தில் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அதன்பின் தொடர்ந்து சிறந்த கதைக்களத்தை தேர்வு செய்து நடிச்சு வராங்க இந்த நிலையில் அவர் அளித்திருக்கக்கூடிய சமீபத்திய பேட்டி ஒன்றில் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மாமா சிவகுமார் உங்களை தடுத்தாரா அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அந்த வீட்டில் தனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததே என் அப்பா சிவகுமார் தான் ஷூட்டிங்கின் போது குடும்பம் குழந்தைகள் என அனைத்தையும் மறந்து விட்டுட்டு வேலை இடத்தில் மட்டுமே கவனத்தை செலுத்தணும்னு சொன்னார் மம்முடியுடன் நடித்த காதல் படத்தை பிரத்யேகமாக தனது நண்பர்களுக்கு போட்டுக்காட்டி ரசித்து பார்த்து பாராட்டியிருக்கிறாரு கோவிட் நேரத்தில் என் பெற்றோர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க அடிக்கடி மும்பைக்கு விமானத்தின் மூலம் பறக்கவும் முடியலை சூர்யாவிடம் சொன்னதும் அவரும் ஓகே சொல்லிவிட்டு மும்பையில் குடியேற சம்மதிச்சார் அதற்காக வீட்டில் எந்த பிரச்சனையுமே நடக்கல பண்டிகை நாட்கள் அப்படின்னா ஒன்றாக கூடி சந்த வரும் இது தற்காலிகமானது தான் மீண்டும் சென்னைக்கு வந்துடுவேன் அதுக்குள்ளேயே அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படின்னு பல விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா சூர்யா ஜோதிகா அதே போல சிவகுமார் அப்படின்னா அவர்களுடைய குடும்பத்தையே எல்லோருமே ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் ஜோதிகா அவர்களுக்கு மட்டும்தான் தாய் தந்தையர் இருக்காங்களா அவர்களுக்கு இல்லையான்னு பலரும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மை அவருடைய மாமாவான்னு கேட்டதுக்கு என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கிறாங்க ஜோதிகா அவர்கள் உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே இன்னமுமே இது போன்ற உறவுகள் உண்மையாக இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இதுலேருந்து புரிய வரக்கூடிய விஷயமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்